நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இரண்டாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த இரண்டாவது பிரமாவளவுல நம்மளோட கமல் சார் வந்து நம்ம போட்டியாளர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு என்ன டாஸ்க் பார்த்தோம்னா ஒரு பெரிய போர்டுல நம்ம போட்டியாளர்கள் எல்லாரோட போட்டோவும் இருக்குது அதுல இவர் என் கூட இருந்தா உள்ளதும் போயிரும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சிவப்பு முத்திரையும் இவங்க என் கூட இருந்தா ரொம்பவே பலமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பச்சை முத்திரையும் குத்துறாங்க இதுல நம்மளோட ஜனனிய பொறுத்தளவுல சிவப்பு முத்திரையை தனத்துக்கு குத்துறாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்லவ மாதிரி பழகுவா ஆனா அவ எப்ப எப்படி மாறுவா அப்படிங்கறது தெரியல அதனால நான் அவளுக்கு சிவப்பு முத்திரை குத்துறேன் மாதிரி ஜனனிய பொறுத்த அளவுல ஜனனி வந்து ஒரு விஷப்பூச்சி எல்லாருக்குமே தெரியும் ஜனனிய யாருமே அவங்க வெஞ்சன்ஸ் காட்ட தொடங்கிருவாங்க அந்த வகையில் ஒரு அட்வைஸ் எல்லாம் அமுதவான பின்னாடி சுத்தாத உன்னோட தனித்தன்மைகள் காணாம போயிரும் நீ டாஸ்க்ல இன்வால்வ் ஆகு டீமா இருந்து பேசுறதெல்லாம் நிப்பாட்டு மாதிரி அட்வைஸ் பண்ணிருப்பாங்க இது நம்மளோட ஜனனிக்கு பிடிக்கல எதுக்காக அவங்க பண்ற தவிர யாருமே சுட்டிக்காட்ட கூடாது அது அவங்க அவங்களுக்கு பிடிக்காது அந்த வகையில நம்மளோட தனத்துக்கு ஒரு குத்து குத்துறாங்க அடுத்ததான் நம்மளோட ராம் ராமசாமி ராம் ராமசாமியுமே தனத்துக்கு தான் அந்த சிவப்பு முத்திரையை குத்துறாரு அதுக்கு அவர் சொல்ற காரணம் என்ன அப்படின்னு நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல முதலாளியா அவங்க நடந்துகிட்ட விதம் பிடிக்கல அப்படிங்கிற காரணங்களை சொல்றாங்க நியாயமான காரணம் அப்படின்னு சொல்லலாம் தனத்தை பொறுத்தளவுல ரொம்பவே ரூடா தான் இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம் அந்த வகையில ராமோட காரணம் ஏற்புடையது அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததான் ஆயிஷாவை பொறுத்தளவுல அசீமுக்கு அந்த சிவப்பு முத்திரையை குத்துறாங்க அதுக்கப்புறமா ரக்ஷிதாவை காட்டுறாங்க ரக்ஷிதாவுமே அசீமுக்கு தான் சிவப்பு முத்திரையை குத்துறாங்க அதுக்கு அவங்க சொல்ற காரணம்

அவங்க வாயில இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா கேமரால இவன் இப்படி பேசுறான் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டு இருப்பாரு இத நம்மளோட ஏடிக்கை வந்து பல இடங்கள்ல தெளிவா பதிவு பண்ணிருப்பாரு அசீம் உங்ககிட்ட பேசவே முடியாது அசீம் நீ பேசுறதெல்லாம் சரிம்ப எங்க இருந்து ஏதாவது ஒண்ணு விழுந்துருச்சுன்னா இவன் இப்படி பட்டவன் அப்படிங்கிற மாதிரி டேக் பண்ணி விட்டுருவ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அந்த வகையில் அசீமோட போலியான நடிப்புக்கு பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள் கொடுத்த பரிசு உண்மையான பரிசு அப்படின்னா சொல்லலாம் என்ன பொறுத்த அளவுல அசிம் போலியாதான் இருக்காரு அப்படிங்கிறத நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்